ஹாய் லகேஷ், வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்கள் கேப்டன் ராப் கேமிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன், ஆர்க் சர்வைவல் எவல்டோட இனி ஒரு புது கேம் பிளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் பிளே வீடியோ முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்டிங்காக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குன்னா நம்புறேன். பிகாஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது கேட்டிங்கன்னா, ஒரு டஞ்சன் ரன் வீடியோ தான் கேஸ். அப்படி என்ன டஞ்சன் நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஆர்க் மொபைலை பொறுத்த வரைக்கும் டியூஸ்டே வந்து ஒரு டஞ்சன் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டஞ்சனை நம்ம ரன் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி உள்ள எந்த மாதிரியான செஸ்ட் இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, அண்ட் பேத் வேஸில் எந்த மாதிரியான ட்ராப்ஸ் இருக்க போது அதை நம்ம எப்படி கிராஸ் பண்ண போகிறோம், அண்ட் ரூம்ஸ் எந்த மாதிரி வரப்போது அந்த ரூம்குள்ளே எந்த மாதிரியான கிரீச்சர்ஸ் வரப்போ அந்த ரூம்ல இருக்கக்கூடிய ட்ராப்பை நம்ம எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளில வர போறோம், அண்ட் ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய கிரீச்சர்ஸ் நம்ம எப்படி கில் பண்ண போறோம், மட்டும் இல்லாமல் பாஸ் டெலிபோர்ட்டருக்குள்ள யார் வர போறோம், அந்த பாஸ் எப்படி டிஃபீட் பண்ணி அந்த டஞ்சன் எப்படி இப்போ கம்ப்ளீட் பண்ண போறோம் தான் இந்த வீடியோஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எந்த டஞ்சன் நம்ம ரன் பண்ண போறோம்னா, இந்த வீக் வந்திருக்க டஞ்சனை தான் நம்ம ரன் பண்ண போறோம். ஸோ இந்த வீக் வந்திருக்க டஞ்சனோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டார்க் ஓமன் செஞ்சுரின்ற பேரில் வந்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் டிஃபிகல்ட்டியில் இருக்கக்கூடிய ஐஸ் டஞ்சன் தான். ஸோ ஐஸ் டஞ்சன்னால நம்மளுக்கு ஐஸ் ஆக்ஸ் இருக்கும், அண்ட் வால் ட்ராப் இருக்கும், அண்ட் ஐஸ் ஜம்ப் இருக்கும். ஸோ இந்த மூணு விதமான ட்ராப்பும் இந்த டஞ்சனில் இருக்க போகுது. ஸோ நம்ம கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் டார்க் ஓமன் செஞ்சுரி அப்படிங்கிற மீடியம் டிஃபிகல்ட்டியில் இருக்கக்கூடிய ஐஸ் டஞ்சன் ரன் பண்ணுற வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் நல்லா பண்ணுங்க. அப்போ தான் அடுத்த டார்க் டேஸ் போடும்போது நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் நம்ம கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் டார்க் ஓமன் செஞ்சுரிங்கிற மீடியம் டிஃபிகல்ட்டியில் இருக்கக்கூடிய ஐஸ் டஞ்சன் ரன் பண்ணுற வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டே டியூன். ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீக் வந்திருக்க டஞ்சன் டார்க் ஓமன் செஞ்சுரி. இது வந்து மீடியம் டிஃபிகல்ட்டியில் இருக்கக்கூடிய ஐஸ் டஞ்சன். ஸோ இந்த டஞ்சன் நம்ம எங்கிருந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெட் ஆப்பிள்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த டஞ்சனோட ஃபியூச்சர் ரூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர் காண்ட்லெட்டும் அண்ட் டெக் ரைஃபிளும் அண்ட் டெக் லெக்கின்ஸும் அண்ட் டெக் டெலிபோர்ட்டரும் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த நாலு விதமான பொருட்கள் தான், மூணு டெக்கு சம்மந்தப்பட்டது, ஒன்று ஃபர் காண்ட்லெட் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஃபைனலி நம்மளோட ஸ்பான் லொக்கேஷனும் வந்துச்சு. ஸோ ஸ்பான் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வழி தான் போகுது. ஸோ லெஃப்ட்டில் ஒரு வழியும் ரைட்டில் ஒரு வழியும். ஸோ லெஃப்ட் சைடில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கான ஃபெசிலிட்டி டோர் இருக்கிற இடம், அண்ட் ரைட் சைடில் போனீங்கன்னா தான் ஃபெசிலிட்டி டோருக்கான கீ இருக்கிற இடம். ஸோ இதை ஈஸியாக கிராஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த டஞ்சனை பொறுத்த வரைக்கும் எத்தனை விதமான வால் ட்ராப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரெண்டே ரெண்டு வால் ட்ராப் தான் இருக்குது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஐஸ் ஜம்ப் இருக்குது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஐஸ் ஆக்ஸ் இருக்குது. ஸோ ஃபைனலி நம்ம ஃபஸ்ட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ரூம்குள்ளே யார் வரான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேரனிக்ஸ் தான் வரானுங்க. அண்ட் இந்த ரூம்குள்ள இருக்கக்கூடிய ட்ராப், அதாவது டிஃபிகல்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹார்மர் இன்எஃபெக்டிவ் கிடையாது, ஹார்மரோட எஃபெக்டிவ்னஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடும், அதாவது கொஞ்சம் பாதியாக குறைஞ்சிரும். நம்மளோட ஹார்மர் 200 பாயிண்ட் இருக்குதுன்னா அதுலேருந்து 100 பாயிண்ட் குறைச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் ஒரு வேவுக்கு கிட்டத்தட்ட மூணு பேரியானிக்ஸ் வரானுங்க. ஸோ கிட்டத்தட்ட நாலு வேவ், கிட்டத்தட்ட 12 பேரியானிக்ஸ் நம்ம கில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேரியானிக்ஸ் நார்மலாக காணணும்னா நம்மளை அட்டாக்லாம் பண்ண மாட்டோம், அவன் நம்ம பக்கத்தில் அவனோட சர்க்கிள்குள்ள நம்ம போகும்போது அவன் நம்ம மேலே ட்ரிகர் ஆகி நம்மளை அட்டாக் பண்ண வருவான். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த ரூமை கம்ப்ளீட் பண்ணிடலாம், அந்தளவுக்குலாம் கஷ்டமே கிடையாது. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூணு வேவ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம், இன்னும் ரெண்டே ரெண்டு இன்னும் மூணே மூணு பேரியானிக்ஸ் தான் இருக்கானுங்க. ஸோ இவனுங்களை கில் பண்ணாலே போதும் இந்த ரூம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ பேரியானிக்ஸ் ரூமை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ட்ராப்போ, அதாவது பேரியானிக்ஸ் ரூம் வரத்துக்கு எந்த ஒரு ட்ராப்பும் நம்ம கிராஸ் பண்ண வேண்டியதில்லை, அண்ட் பேரியானிக்ஸோட ரூம்குள்ளே எந்த ஒரு செஸ்ட்டும் இல்லை. அண்ட் ஃபைனலி நம்ம பேரியானிக்ஸோட ரூமை நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் போகிற வழியில் தான் நம்மளுக்கு செஸ்ட் எல்லாமே இருக்க போகுது. ஸோ இருக்கிற எல்லா செஸ்ட்டுமே கலெக்ட் பண்ணிடலாம். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலி இங்கே வந்து ஒரு 30 லெவல் பேச்சு ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ இவனை கில் பண்ணி இவனோட இம்ப்ளான்ட் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ இந்த டஞ்சனை பொறுத்த வரைக்கும் பேத் வேஸில் என்னென்ன க்ரீச்சர்ஸ் பண்ணாகிறான்னு பார்த்தீங்கன்னா, பேச்சிஸ் பண்ணாகிறானுங்க, டங் பீடல் அண்ட் ப்ரொக்கோப்டடான். ஸோ இது மூணுமே உங்களுக்கு ஏரியில் தேவைப்படுறாங்களா, இவங்களை கில் பண்ணி உங்களோட இம்ப்ளான்ட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ரிவைவ் பண்ணி டம்ப் பண்ணிக்க முடியும். பட் அதுக்கு உங்களுக்கு வந்து ஆம்பர் செலவாகும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலி நம்ம வந்து பேரனிக்ஸோட ரூம்லேருந்து அடுத்தடுத்த ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்ட் இருக்குது. ஸோ இந்த செஸ்ட்டை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செஸ்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மெடிக்கல் ப்ரூப் போர்ட்டன்ட் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே இருக்கிறதாங்க ஐஸ் ஃபஸ்ட்டு ஐஸ் ஜம்ப்பு. ஸோ இந்த ஐஸ் ஜம்ப் நம்ம எது மூலியமாக கிராஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஏரியல் சிம்பியாட் மூலியமாக தான் கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏரியல் சிம்பியாட் உங்களுக்கு இந்த மாதிரி டஞ்சன்லையும் கிடைக்கும். ஸோ நம்மளால் கிராஃப்ட் பண்ணியே கிடச்சிடும், ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் இந்த ஐஸ் ஜம்ப் வந்து ரொம்ப கஷ்டமான ஜம்ப்லாம் கிடையாது கைஸ். ஃபஸ்ட் நீங்கள் அவனோட காம்பினேஷன் செக் பண்ணிவிட்டு ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம். அப்படி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சோலோவில் அப்ளை பண்ணுறீங்க, சேவ் அண்ட் ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு கிராஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ஐஸ் ஜம்ப்பை தாண்டதுக்கப்புறம் ஒரு செஸ்ட்டும் இருக்குது. ஸோ இந்த செஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெகோட சேடல் தான் கொடுக்குறாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வால் ட்ராப், இது வந்து சிங்கிள் டேப் வால் ட்ராப்னே சொல்லலாம். ஸோ இந்த ட்ராப் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மளால் கிராஸ் பண்ணி போயிட முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 30 லெவலில் ப்ரொடெக்டடானும் இருக்குது. ஸோ இவனை கீழ் பண்ணி இவனோட இம்ப்ளான்ட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கா நம்ம அப்ளை பண்ணுறது சோலோவில் ஈஸி கேஷுவல் தான். ஸோ ஐஎஸ் லெவலில் 30 தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு டஞ்சனுக்குள்ளே ஐஎஸ் லெவல் ஈஸியாக பண்ணிவிடும். பட் நம்மளோட நார்மல் மேப்பில் நார்மல் வேர்ல்டில் அந்தளவுக்கு ஹை லெவல்
ஸ்பானே ஆகாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய செஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ஈரி கேண்டை கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ப்ரீமியம் செஸ்ட். ஸோ இந்த ப்ரீமியம் செஸ்ட் எடுக்கணும்னா நீங்கள் ஒரு வால் ட்ராப்பையும் ஒரு ஐஸ் ஜம்பையும் நீங்கள் கிராஸ் பண்ணி வர மாதிரி இருக்கும். பட் இது ரெண்டுமே நார்மல் தாங்க, சிங்கிள் டேப் வால் ட்ராப் தான், ஒரு வாட்டி அடிச்சுட்டு ரொம்ப நேரமாக டைம் இருக்கும் நம்ம ஈஸியாக கிராஸ் பண்ணி போகிறதுக்கு. அண்ட் ஐஸ் ஜம்ப்பும் அந்தளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியாக நீங்கள் பேராஷூட் கிராப்ளிங்கும் தப்பி இல்லைனா ஃப்ராக் ஃபிட்டி இல்லை நார்மலாக கூட கிராஸ் பண்ணலாம். பட் நீங்கள் அதுக்கு சேவ் பண்ணிவிட்டு பொறுமையாக அதை ஜம்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா ஈஸியாக ஜம்ப் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இந்த ட்ராப்லாம் கிராஸ் பண்ணி போயிடலாம். ஸோ ஐஸ் ஜம்ப், அதாவது ஐஸ் டஞ்சனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கஷ்டமான ட்ராப் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் எக்ஸ் ட்ராப் மட்டும்தான். மற்ற ட்ராப் எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மளால் கிராஸ் பண்ணக்கூடிய அளவு இருக்கும். இந்த ஐஸ் எக்ஸ் ட்ராப் மட்டும்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கும் நம்ம ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இத்தனை ஐஸ் டஞ்சன் நம்ம கிராஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்கோம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற செஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இது இது வரைக்கும் நம்ம மூணு செஸ்ட் எடுத்திருக்கோம், அதில் ஒன்று வந்து சேடல் செஸ்ட், ஒன்று நார்மல் செஸ்ட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் செஸ்ட். அண்ட் இதுக்கப்புறம் சில செஸ்ட்டும் மீறகி இன்னும் ஒரு ரெண்டு செஸ்ட் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு செஸ்ட் எடுக்கணும்னா நம்ம இந்த ஆட்டரோட ரூமை நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆட்டர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு நல்ல கிரீச்சர்னே சொல்லலாம். ஃபேமிலி பார்த்திங்கன்னா இவனை வச்சு நம்மளால் ஸ்னோவில் வந்து சர்வைவ் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டர்ஸ் வந்து நம்மளோட லைவ், அதாவது நம்மளோட நார்மல் வைல்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கிறாங்க. பட் இந்த டஞ்சனில் கொஞ்சம் பெரிய சைஸில் வரானுங்க. ஸோ இவனுங்களோட இம்ப்ளான்ட் எடுத்து போய் நீங்கள் ரிவைவ் பண்ணி டேம் பண்ணாலுமே கூட நார்மல் சைஸ் தான் கைஸ் இருப்பான். ஏன்னா இவனை நம்ம வந்து ஷோல்டர் மவுண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இவனை ஷோல்டர் மவுண்ட்டாக யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்னோ ரீஜனில் சர்வை பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு கோல்டுனால் வரக்கூடிய எந்த ஒரு பாதிப்பும் நம்மளை வந்து கிட்டவே வராது. ஸோ ஈஸியாக இவனை வச்சு நம்மளால் சர்வை பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ரூம் நம்ம ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாலு பேர் வருவானுங்க. ஸோ அந்தளவுக்கு கஷ்டமாலாம் இருக்காது. அவன் ட்ரிகரை வரும்போதே ட்ரிகராகி தான் வருவான். ஸோ நம்மளை அட்டாக் பண்ண வந்துகிட்டே இருப்பான். ஸோ ஈஸியாக கில் பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் ஆட்டர்ஸை கில் பண்ணதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு வழி தான் கைஸ் போகுது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு வழியும் பாட்டமில் ஒரு வழியும் போகுது. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ரைட் சைடில் போயிடுவோம். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஐஸ் ஜம்ப் இருக்குது. ஸோ இந்த ரெண்டே ரெண்டு ஐஸ் ஜம்ப்பை நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டாலே போதும், இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ஒரு ஐஸ் ஜம்ப்புமே கிடையாது. ஃபெசிலிட்டி டோர் கீ எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்க போகிற ட்ராப்பே பார்த்திங்கன்னா நம்மளுக்கான ஐஸ் ஆக்ஸ் ட்ராப் மட்டும்தான் இருக்க போகுது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம ரெண்டு வால் ட்ராப்பையும் ரெண்டு ஐஸ் ஜம்ப்பையும் நம்ம கிராஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இது ரெண்டாவது ஐஸ் ஜம்ப். ஸோ இந்த ரெண்டாவது ஐஸ் ஜம்ப்பையும் நம்ம கிராஸ் பண்ணி முடிச்சிடும். ஸோ இந்த இடத்துல ஒரு செஸ்ட்டும் இருக்குது. ஸோ இந்த செஸ்ட்டில் என்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். ஸோ இந்த செஸ்ட்டில் என்ன இருக்குன்றதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட இது நாலாவது செஸ்ட் தான். ஸோ டார்க் உமன் சென்சரியை பொறுத்த வரைக்கும் ரூமும் சின்னது, டஞ்சனும் சின்னது. அண்ட் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய செஸ்ட்டுகளும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அண்ட் இந்த செஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தான்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பிரிக் பேவர் கொடுத்து வச்சுருக்காங்க, அதாவது ஆஃப் பிக் பிரிக் பேவர்னு கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ப்ரீமியம் செஸ்ட். ஸோ நம்மளுக்கு இந்த டஞ்சனில் நம்மளோட லக் ஃபேக்டரை பொறுத்து நம்மளுக்கு ஈரி கேண்டியும் அந்த பிரிக் பேவரும் கிடச்சிருக்கு. ஸோ பரவாயில்ல, நம்மளோட லக் அது தான். நம்மளுக்கு இன்னும் நல்ல லக் இருந்துச்சுன்னா நல்ல லூட் கிடைக்கும். ஸோ எனக்கு இதான் கிடச்சிருக்கு, உங்களுக்கு இதை விட நல்ல லூட்டாகவே கிடைக்கலாம். ஸோ நீங்கள் மறக்காமல் ரன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்மளுக்கு ஒரு ஒன் வீக் டைம் இருக்குது. ஸோ ரெகுலராக ரன் பண்ணும்போது நல்ல நல்ல லூட்டே கிடைக்கும். ஸோ அது நோ இஷ்யூஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட்டரோட ரூமோட பாட்டமில் இருக்கக்கூடிய ரூம்குள்ளே நீங்கள் வரணும்னா ஒரு வால் ட்ராப் கிராஸ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டி டோர் கணக்கி. ஸோ ஃபைனலி நம்ம ஃபெசிலிட்டி டோர் கணக்கி எடுத்துகிட்டு டேரெக்டாக இங்கேருந்து நம்மளோட ஸ்பான் லொக்கேஷன் போயிடலாம். ஏன்னா திருப்பி நம்ம அந்த வழியில் தான் போனோம். ஸோ அதோட டியூரேஷனுக்காக அதை குறைக்கணுன்றதுக்காக நம்ம டேரெக்டாக ஸ்பான் லொக்கேஷன் வந்துட்டோம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஐஸ் ஜம்ப், ரெண்டு ஐஸ் ட்ராப், அதாவது வால் ட்ராப்பை கிராஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் ஃபெசிலிட்டி டோரையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கக்கூடியது ஒரு நாலு ரூம் தாங்க. இந்த ரெஞ்சனை பொறுத்தவரைக்கும் மொத்தமாகவே சேர்த்து டோட்டலாகவே ஒரு ஆறு ரூம் தான் இருக்கும். ஸோ அந்த ஆறு ரூம் நம்ம ஈஸியாகவும் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அண்ட் இந்த டஞ்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். மொத்தமாகவே டோட்டலாகவே ஆறு ரூம் தான் ஏற்கனவே சொல்லிட்டோம். அண்ட் பேத்வேஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல இந்த செஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா 50 அட்வான்ஸ் புல்லட் கொடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு டேரெக்ட் ஆப்போசிட்லேயே ஒரு செஸ்ட் இருக்குது, பட் ரைட் சைடில் ஒரு வழி தான் போகுது. ஸோ இந்த செஸ்ட்டை எடுத்துகிட்டு அடுத்து ரைட் சைடில் இருக்கிறது வழியில் போயிடலாம். அண்ட் இந்த செஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா கட்லஸ் கிடைக்குது. ஸோ இதில் உங்களுக்கு ஏரியல் சிம்பியாட் ஃப்ராக் ஃபீட்லாம் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ மறக்காமல் சேவ் அண்ட் ரிஸ்டோர் பண்ணிங்கன்னா நல்ல லூட்டே கிடைக்கும். நம்மளுக்கு கட்லஸ் தான் கிடச்சிருக்கு. அண்ட் ஃபைனலி நம்ம மூணாவது ரூமுக்கு வந்தாச்சு கே. ஸோ இந்த ரூம்குள்ளே யார் வரான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டெகோசரஸ் தான் வரானுங்க. ஸோ ஒரு வேவுக்கு கிட்டத்தட்ட மூணு ஸ்டெகோசரஸ் வரானுங்க. அண்ட் இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு வேவுக்கு மூணு ஸ்டெகோசரஸ் வரானுங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு வேவு கிட்டத்தட்ட ஒரு 12 ஸ்டெகோ நீங்கள் கில் பண்ணாலே போதும், இந்த ரூம் ஈஸியாக கம்ப்ளீட் ஆன மாதிரி ஆகிடும். அண்ட் இந்த ரூமை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏதாவது செஸ்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, இந்த ரூமில் ஒரு ரெண்டு செஸ்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெகோசரஸ் எல்லாம் கில் பண்ணி முடிச்சிடும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ரூம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ரூம்குள்ளே என்னென்ன செஸ்ட் இருக்குது அதை எப்படி கலெக்ட் பண்ணலான்றதை பார்த்துருவோம்.
ஸோ ஸ்டெகோசரஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்பானானும் வந்து நம்மளை அட்டாக் பண்ண தான் வருவான். பட் இவனுக்கு இருக்கக்கூடிய அட்டாக் டெய்ல் அட்டாக் மட்டும்தான். ஸோ அந்த டெய்லை வச்சு தான் அட்டாக் பண்ணுவோம். ஸோ அதில் நம்மளால் தள்ளி தள்ளி விடுவானே தவிர அந்தளவுக்குலாம் குறையாது. பட் நம்மளோட ஹார்மருக்கு டேமேஜ் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலி நம்ம மேல் அண்ட் ஃபீமேல்னு ரெண்டு இம்ப்ளண்ட் ஹை லெவலில் இருக்கக்கூடிய தட்டி தட்டியில் இருக்கக்கூடிய இம்ப்ளான்ட் எடுத்து போயிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு ப்ரீடிங் சீரீஸ்க்கும் சரி நம்மளோட டேர்மிங் சீரீஸ்க்கும் சரி உங்களுக்கு ஏரியில் தேவைப்படுறாங்கன்னா இவங்களெல்லாம் கில் பண்ணி உங்களோட இம்ப்ளான்ட் எடுத்து நீங்கள் ரிவ் பண்ணி டேம் பண்ணிக்க முடியும். ஸோ பட் அதுக்கு ஆம்பர் செலவாகும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலி நம்ம ஸ்டெகோசரஸோட ரூம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரே ஒரு ஸ்டெகோசரஸ் தான் இருக்கான். ஸோ இவனை கில் பண்ணாலே போதும் இந்த ரூம் கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் ஃபைனலி ஸ்டெகோட ரூம் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த ஸ்டெகோசரஸோட ரூமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு செஸ்ட் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு செஸ்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த ரூம்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த செஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான எனர்ஜி ப்ரூ போர்ட்டன்ட் வந்து ரெண்டு கொடுத்து வச்சிருக்கானுங்க. ஸோ யூஸ்ஃபுல்லானு கேட்டிங்கன்னா டஞ்சனுக்குள்ளே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எனர்ஜி ப்ரூ போர்ட்டன்ட் அதுவும் யூஸ்ஃபுல்லாகவே தான் இருக்கும். அண்ட் இந்த செஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா சிட்டினோட செஸ்ட் பீஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு செஸ்ட்டுமே நார்மல் செஸ்ட் தாங்க. அதாவது நம்மளுக்கு நம்மளோட லக் ஃபேக்டருக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. உங்களோட லக்குக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல லூட் கிடைக்கலாம். ஸோ மறந்துடாமல் ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இடத்த ஸ்டெகோசரஸோட ரூம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டுன்னு பிரியுது. ஸோ நம்ம லெஃப்ட் சைட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ரைட் சைடில் போய் இருக்கிற செஸ்ட் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னு சொன்னால் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் நம்மளுக்கு பாஸ் டெலிபோர்ட்டர் இருக்க போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு போய் ரைட் ஹேண்ட் சைடில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துடலாம். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னு அவசியம்லாம் கிடையாது. ஸோ ஈஸியாக உங்களால் ஒரு ரூமை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போய்ட்டு இந்த ரூமை கம்ப்ளீட் பண்ணலாம் இந்த ரஞ்சினம். பட் நம்மளுக்கு டெக் ஸ்ட்ரக்சருக்கான லூட்டும் கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ரெண்டு ஒரு ரூமை கம்ப்ளீட் பண்ணும். அண்ட் அதுக்கு நீங்கள் ரெண்டு ஐசாக்ஸை கிராஸ் பண்ணும். ஸோ இதுதாங்க ஃபஸ்ட்டு ஐசாக்ஸ் ஸ்ட்ராப்பு. ஸோ இந்த ஐசாக்ஸ் ஸ்ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் நான் ஜூம் கேமராவில் 25% பின்னாடி வச்சுருவேன். க்ளோஸில் வைக்காமல் பின்னாடி வச்சுட்டு அண்ட் இந்த மாதிரி ஒரு கார்னராக போய் நின்றுட்டு கீழே உட்காந்துட்டு பொறுமையாக ஒரு ஒரு இடமா கிராஸ் பண்ணி போகலாம். அப்படி இல்லைனா இவனோட காம்பினேஷன் ஒரு வாட்டி எந்த ஒரு ட்ராப்பும் வராமல் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு காலியாக இருக்கும், எம்டியாக இருக்கும் அந்த பார்த்து. ஸோ நீங்கள் அதை கேல்குலேட் பண்ணி அவனோட காம்பினேஷன் செக் பண்ணி இருக்காங்க கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த செஸ்ல அப்ரண்டிஸில் பவுதான் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம காம்பவுண்ட் போவே வச்சிருக்கோம். ஸோ இந்த பவுலாம் யூஸ் பண்ணுறதுல பட் இருந்தாலும் பரவாயில்ல. அண்ட் இதில் நம்மளுக்கு வந்து 10 பிளாக் பால் கிடச்சிருக்கு இந்த செஸ்ல. ஸோ உங்களுக்கு இந்த செஸ்ட்டில் நீங்கள் வந்து 100 பிளாக் பலும் கிடைக்கலாம். ஸோ மறக்காம சேவ் அண்ட் ரிஸ்டோர் பண்ணிங்கன்னா சொல்லலாம் உங்களுக்கு நல்லா செஸ்ட்டாகவே கிடைக்கும். பட் சர்வரால் தான் நம்மளால் சேவ் அண்ட் ரிஸ்டோர் பண்ண முடியாது. பட் நம்மளோட சோலோக்கு அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் ஃபைனலி இந்த ரூம்குள்ளே யார் வரான்னு பார்த்தீங்கன்னா டயர் வல்ஃப் தான் வராங்க. ஸோ இந்த ரூம் பொறுத்த வரைக்கும் க்ரோயிங் டயர் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அதாவது ரெண்டுமே டயர் வல்ஃப் தான் வராங்க. பட் ஃபஸ்ட்டு ஒரு லெவல் வரக்கூடியவன் பார்த்தீங்கன்னா லோ லெவலில் இருப்பான், ஹெச்பியும் லோவாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது வரக்கூடியவன் ரொம்ப ரொம்ப ஹை லெவலாக இருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தும் அதிகமாக இருக்கும். அண்ட் ஃபைனலி நம்ம ரெண்டு டயர் வல்ஃபும் கில் பண்ணி இந்த ரூமையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். அண்ட் இதில் ரெண்டு எனர்ஜி ப்ரூ தான் கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஸோ பரவாயில்ல. அண்ட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 3-4 செஸ்ட் இருக்குது. எல்லா செஸ்ட்டும் எடுத்துரும். அண்ட் இந்த செஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ல ஹெல்மெட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல, இது ரெண்டுமே நார்மல் செஸ்ட் தான். அண்ட் இந்த டயர் வல்ஃபோட ரூம்லேயே ஒரு ரெண்டு செஸ்ட் இருக்குது. பட் அதை எடுத்துகிட்டு அண்ட் அதுக்கடுத்து என்னென்ன ரூம் இருக்குன்றதை பார்க்க ஆரம்பிச்சலாம். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய செஸ்ட்டு எடுக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு ஐசாக்ஸ் ஸ்ட்ராப்பை கிராஸ் பண்ணி தான் போகணும். ஸோ இந்த ஐசாக்ஸ் ஸ்ட்ராப் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக் ஸ்ட்ரக்சருக்கான லூட்டுக்கான ஐசாக்ஸ் ஸ்ட்ராப் தாங்க. ஸோ இந்த ஐசாக்ஸ் ஸ்ட்ராப் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ட்ரக் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம டெட்டும் ஆக மாட்டோம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த ட்ராப்பை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஜூம் கேமராவில் 25% அவுட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்னராக பார்த்து உட்காந்து பொறுமையாக ஒரு ஒரு இடத்துலையும் கிராஸ் பண்ணி போய் வெயிட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் நான் இந்த ஒரு ஐசாக்ஸ் ட்ராப்லலாம் சேவ் பண்ணாமல் தான் உள்ளே வந்துகிட்டு இருக்கேன். பட் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க, சேவ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஈஸியாக கிராஸ் பண்ணி போயிடுவேன். பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்ற சமயத்தில் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த செஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா டெக்கோட ஹேச் ஃப்ரேம் தான் கொடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் ஃபைனலி நம்ம டெக் ஸ்ட்ரக்சருக்கான லூட்டையும் கம்ப்ளீட்டாக கலெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் இன்னும் இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது ரெண்டே ரெண்டு ரூம் தான். ஸோ அந்த ரெண்டு ரூமும் நம்ம கம்ப்ளீட் பண்ணாலே போதும், நம்ம இந்த டார்க் ஹோமன் சென்சுரி அப்படிங்கிறக்கூடிய மீடியம் டிஃபிகல்ட்டியில் இருக்கக்கூடிய ஐஸ் டென்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆகிடும். அண்ட் ஃபைனலி நம்ம இருக்கிற ரெண்டு ஐசாக்ஸ் ட்ராப்பையும் நம்ம கிராஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரெண்டு வால் ட்ராப்பையும் தாண்டிட்டோம். அண்ட் ரெண்டு ஐஸ் ஜம்பையும் கிராஸ் பண்ணிட்டோம். இருக்கிறது 6-6 ட்ராப் தான். ஸோ எல்லாமே ரெண்டு ரெண்டாக இருக்குது. 3 டைப்
ட்ராப்பில் ஆறு இடத்துல இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக கலெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நாலு ரூம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் கைஸ் இது வரைக்கும். கிட்டத்தட்ட என்னென்ன ரூம்னு பார்த்தீங்கன்னா பேரியானிக்ஸோட ரூம், ஆட்டாரோட ரூம், அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டெகோசரஸோட ரூம், அண்ட் அது மட்டும் இல்லாமல் டயர்வல்ஃபோட ரூம். ஸோ இவங்கெல்லாம் உங்களுக்கு ஏரியில் தேவைப்படுறாங்கன்னா இவங்களை கில் பண்ணி உங்களோட இம்ப்ளான்ட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ரிவைவ் பண்ணி டேம் பண்ணிக்க முடியும். ஸோ அது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற ட்ராப் எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் இங்கே இருக்கிற செஸ்ட்டில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ராப்டருக்கான சேடல் தான் கிடைக்குது. அண்ட் ஃபைனலி டயர்வல்ஃபோட ரூமில் இருக்க எல்லா செஸ்ட்டையும் நம்ம கலெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக ஸ்டெகோசரஸ்லேருந்து லெஃப்ட் ரைட்டுன்னு பிரிஞ்சது பார்த்தீங்கன்னா அதில் லெஃப்ட் ஹேண்ட் அதாவது ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக கலெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னென்ன இருக்குன்றது தான் பார்க்கணும். அண்ட் இதுக்கப்புறம் இருக்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான டெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சருக்கான லூட் மட்டும்தான். ஸோ அதுவும் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரூமில் கிடச்சிரும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு இந்த டார்க் ஹோமன் சென்சரி அப்படிங்கிறக்கூடிய மீடியம் டிஃபிகல்ட்டியில் இருக்கக்கூடிய ஐஸ் டஞ்சன் நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே கிராஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அந்தளவுக்குலாம் கஷ்டமே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியான டஞ்சன் தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரன் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ட்ராப்பில் கஷ்டமான ட்ராப் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் எக்ஸ்ட்ராப் மட்டும்தான். ஸோ இந்த ட்ராப் மட்டும் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும், மற்றதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் பாஸும் அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு கஷ்டமான பாஸ்லாம் கிடையாது கைஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியான பாஸ் தான். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களால் கில் பண்ணிட முடியும். ஸோ மறந்துடாமல் இந்த ரஞ்சன் இது வரைக்கும் நீங்கள் ரன்னே பண்ணலன்னாலும் பரவாயில்ல, இந்த ரஞ்சன் ரன் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியான ரஞ்சன். என்ன தான் இவங்க மீடியம் டிஃபிகல்ட்டின்னு கொடுத்துருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃபைனலி நம்ம அஞ்சாவது ரூமுக்கும் வந்துட்டோம். ஸோ இந்த ரூம்குள்ளே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெக்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ரெக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரூம்குள்ளே இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டி பார்த்தீங்கன்னா ஆர்மர் இன்எஃபெக்டிவ் ரூம். ஸோ நீங்கள் ஆர்மர் போட்டிருந்தாலும் ஆர்மரோட எஃபெக்டிவ்னா சுத்தமாகவே இருக்காது. ஸோ நீங்கள் ஆர்மர் போட்டிருந்தாலும் போடாத மாதிரி தான். அண்ட் ஒரு வேவுக்கு ரெண்டு ரெக்ஸ் வரானுங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு ரெக்ஸ் வருவாங்க நாலு வேவுக்கு. ஸோ இந்த எட்டு ரெக்ஸை நீங்கள் கில் பண்ணணும். ஸோ ரெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பான் ஆன உடனே ரோர் பண்ணிவிட்டு அவன் கத்திக்கிட்டு பொறுமையாக தான் நம்மள்கிட்ட வருவான். ஸோ அதனால் அதுக்கு டைம் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மளால் அவனை கில் பண்ணிட முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டஞ்சனுக்குள்ளே எந்த கன் அதிகமாக நல்லா யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய கன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பம்ப் ஆக்ஷன் ஷாட் கன் தான். கிட்டத்தட்ட 234 சம்திங் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இது எனக்கு வந்து ஒரு கிஃப்டில் கிடச்சிது, அதாவது நம்மளோட இயர்லி ஒன்ஸ் வந்து கிஃப்டாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கிஃப்ட்டில் எனக்கு இந்த வெப்பன் வந்து ஓரளவுக்கு நல்ல அசன்டன்ட்லேயே கிடச்சிது. ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஃபைனலி நம்மளோட ரெக்ஸோட ரூமையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ரெக்ஸோட ரூமில் ஒரு செஸ்ட் இருக்குது. ஸோ இந்த செஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லாங் நெக் ரைஃபிள் நினைக்கிறேன். ஸோ ஆமாம் லாங் நெக் ரைஃபிள் தான் கொடுத்து வச்சிருக்கானுங்க. ஸோ அதை நம்ம யூஸும் பண்ணுறதில்ல, ஏன்னா டமிங் சீரிஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கே போனாலும் நம்ம பம்ப் ஆக்ஷன் சார்ஜர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த டார்க் ஹோமன் சென்சரி அப்படிங்கிறக்கூடிய மீடியம் டிஃபிகல்ட்டியில் இருக்கக்கூடிய ஐஸ் டஞ்சனை பொறுத்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் அஞ்சு ரூம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுதான் கைஸ் ஃபைனல் ரூம். ஸோ இந்த ரூம் நம்ம கம்ப்ளீட் பண்ணலே போதும். இந்த ரூமில் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா க்ரோயிங் ராப்டர்ஸ் தான் வரானுங்க. பட் இந்த வேவ் பொறுத்த வரைக்கும் நாலு வேவ் வருவானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நாலு ராப்டரு. ஸோ நீங்கள் நாலு ராப்டர் கில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரும் ரொம்ப லோ லெவல், ரொம்ப லோ எச்பியில் இருப்பான். அண்ட் ரெண்டாவது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மூணாவது அதை விட அதிகமாக இருக்கும், நாலாவது இருக்கிறவன் ஹை லெவல் அதாவது தட்டியில் வருவன். அண்ட் ஹெச்பியும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டார்க் ஹோமன் சென்சரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரூம்ஸில் என்னென்ன கிரீச்சர்ஸ் பண்ணாங்கிறான்னு பார்த்தீங்கன்னா பேரியானிக்ஸு, ஆட்டர்ஸு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்டெகோசரஸ், ரெக்ஸு, ராப்டர், டயர் உல்ஃப். ஸோ இவங்கெல்லாம் உங்களுக்கு ஏரியில் தேவைப்படுறாங்கன்னா இவங்களை கில் பண்ணி உங்களோட இம்ப்ளான்ட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ரிவைவ் பண்ணி டேம் பண்ணிக்க முடியும். ஆர்க் மொபைலுக்கு சோலோவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு ஈரி க்ரீச்சரும் நம்மளுக்கு நார்மல் ஒயில் ட்ரெஸ் பண்ணாக மாட்டான் டஞ்சனில் தான். அண்ட் ஃபைனலாக இந்த செஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா டெக் டெலிபோர்ட்டர் கொடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இது தாங்க நம்மளோட ஃபியூச்சர் லூட். ஸோ எல்லா லூட்டையும் நம்ம கலெக்ட் பண்ணி முடிச்சோம். ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது பாஸ் டெலிபோர்ட்டர் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிராஸ் பண்ணி முடிச்சிட முடியும். அண்ட் இந்த டஞ்சனை பொறுத்த வரைக்கும் பேத்வேஸில் என்னென்ன கிரீச்சர்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோப்டடான் டங்பிடல் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பேச்சி. ஸோ இவங்களாம் ஏரியில் தேவைப்படுறாங்கன்னா இவங்களோட இம்ப்ளான்ட் எங்களை கீழ் பண்ணி உங்களோட இம்ப்ளான்ட் எடுத்து நீங்கள் ரிவியூ பண்ணி டைம் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலி பாஸ் டெலிபோர்ட்டருக்கும் வந்தாச்சு. ஸோ பாஸ் டெலிபோர்ட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாஸ் டெலிபோர்ட்டருக்குள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு வீக்லி டஞ்சன் ஒன்று இருக்கும். அதாவது ஃபஸ்ட் டைம் டியூஸ்டே நைட் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்கன்னா வீக்லி டஞ்சன் ஒன்று இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை ஆன் பண்ணிட்டு உள்ளே போகும்போது நம்மளுக்கு ஈரி எலமெண்ட் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈரி எலமெண்ட் வச்சு டெக் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே நம்மளால் கிராஃப்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அதை யூஸ் பண்ணுறதுக்கு முடியும். அண்ட் பாஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா டங் பீட்டலோட பாஸ் தான். ஸோ குல்ல பீட்டல்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உன்னோட கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ இவனுக்கு இருக்கிற ட்ரிக் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கைஸ், அந்தளவுக்குலாம் கஷ்டமே இல்லை. இந்த இடத்துக்கு வந்துருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு மலை மாதிரி சின்னதாக ஒரு மேடு இருக்கும். ஸோ
அதுக்கு நடுவில் சின்ன வழி மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரெண்டு மலைக்கு நீங்கள் கிராஸ் பண்ணி ஓடி ஓடி கூட ஈஸியாக அடிச்சிடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல குள்ள பீட்டில் ஒரு இடத்துல வந்து ட்ராப்பும் பண்ண முடியும். ஸோ அதுவும் இந்த வீடியோவில் காமிச்சிருப்போம் எங்கே ட்ராப் ஆயிருக்கானு. அண்ட் இவனோட ஹெல்த் பார்த்திங்கனா கிட்டத்தட்ட 50,000 கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 50,000 ஈஸியாக கொண்டு வந்துடும். ஸோ இந்த இடம் தான் கைஸ் இதுக்கான ட்ராப்பு. ஸோ ரெண்டு மலை மாதிரி சின்னதாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்தீங்கன்னா ஒரு மலைக்கு ஈஸியாக இடம், இன்னொரு மலைக்கு ஏற மாட்டான். ஸோ அது எந்த மலைன்னு கொஞ்சம் பார்த்து ட்ராப்பை கரெக்டாக நிற்க வச்சிட்டிங்கன்னா ட்ராப் கூட நீங்கள் பண்ண தேவையில்ல. நீங்கள் நார்மலாக இந்த மலைக்கு மேலே நின்றுட்டிங்கன்னா போதும் அவன் கிளிச்சில் போய் மாட்டிப்பான். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கூட அவனால் மூவ் பண்ணவே முடியாது. ஸோ வெயிட் பண்ணுவான். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஈஸியாக அவனை கீல் பண்ணிட முடியும். அண்ட் பாஸோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா குள்ளபிட்டல் தான். ஸோ கிட்டத்தட்ட 50,000 எழுத்துல இருந்து நம்ம 36,000 கிட்ட கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த டார்க் ரோமன் சென்சரி அப்படிங்கிறக்கூடிய டஞ்சனில் நம்ம ஈஸியாக ரன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி பாஸ் டெலிபோர்ட்டும் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ஸோ நான் எந்த ஒரு சேவும் பண்ணல. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் டஞ்சனுக்குள்ளே வரும்போது ஒரு 3 சேவ் பண்ணிக்கோங்க. சோலோவில் ப்ளே பண்ணுறீங்க. டஞ்சனுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி ஒரு சேவ் அண்ட் ஃபெசிலிட்டி டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாஸ் டெலிபோர்ட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி சேவ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு ட்ராப் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற சமயத்தில் நீங்கள் அந்த ட்ராப்புக்கு நீங்கள் ஒரு சேவ் அண்ட் ரிஸ்டோர் பண்ணிக்கிது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு சோலோவில் சேவ் அண்ட் ரிஸ்டோர் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சர்வரில் தான் நம்மளால் சேவ் அண்ட் ரிஸ்டோர்னு பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் பொறுமையாக பார்த்து கிராஸ் பண்ணாலே போதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த டஞ்சனை கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா டார்க் ரோமன் சென்சரி அப்படிங்கிறக்கூடிய மீடியம் டிஃபிகல்ட்டியில் இருக்கக்கூடிய ஐஸ் டஞ்சனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ப்ரீமியம் செஸ்ட்டில் நம்மளுக்கு என்னென்ன கிடச்சிருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா பிரிக் பேவலும் நம்மளுக்கு ஈரி கேண்டியும் கிடச்சிருக்கு. பட் நம்மளோட லக் ஃபேக்டருக்கு அது தான் கிடச்சிருக்கு. அண்ட் டெக் ஸ்ட்ரக்சரில் டெக்கில் ஹேட்ச் ஃப்ரேமும் அண்ட் டெக் டெலிபோர்ட்டரும் கிடச்சிருக்கு நம்மளோட ஃப்யூச்சர் லூட்டில். ஸோ 4 லூட்டும் இது தான் கைஸ். ஸோ நீங்கள் டெக்கோட ஸ்ட்ரக்சர் லூட் தேவையில்லைன்ற சமயத்தில் நீங்கள் ஒரு செஸ்ட்டு அதாவது ஒரு ரூமையே நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட முடியும். அப்படி இல்லைன்னா இந்த டார்க் ரோமன் சென்சரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடியது 6 ரூம். அதில் நீங்கள் 5 ரூம் கம்ப்ளீட் பண்ணாலும் போதும். இல்லை 6 ரூமும் கம்ப்ளீட் பண்ணி எல்லா டெஸ்ட்டும் எடுக்கணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த டயர் வல்ஃபோட ரூமை நீங்கள் அப்படியே ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி வந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். ஸோ இந்த டஞ்சன் ரொம்ப ரொம்ப சின்ன டஞ்சன் தான் கைஸ். மொத்தமாகவே 6 ட்ராப் தான் இருக்குது. 3 டைப் ஆஃப் ட்ராப்புமே இருக்குது. அதாவது ஐஸ் டஞ்சனை பொறுத்த வரைக்கும் ஐஸ் ஆக்டிவ், ஐஸ் வால் ட்ராப்பு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐஸ் ஜம்ப்பு, இந்த 3 ட்ராப்புமே இருக்கும். அண்ட் ஃபைனலி நம்ம 50,000 HP இருந்து 2,000 HP கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த இடத்த விட்டுட்டு அவன் நகரவும் இல்லை, நானும் நகரவே இல்லை. ஸோ இந்த இடத்துல நின்றுட்டு ரீலோட் பண்ணி கில் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் ஃபைனலி குலாபிட்டலையும் கில் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் டார்க் ஹோமன் சென்சுரி அப்படிங்கிறக்கூடிய டஞ்சனில் நம்ம எந்த மாதிரியான ட்ராப்ஸ் இருந்துச்சு அண்ட் எந்த மாதிரியான ரூம்ஸ் இருந்தாங்க, எல்லாத்தையும் நம்ம எப்படி டிஃபீட் பண்ணியிருக்கோம், அண்ட் எந்தெந்த செஸ்ட்டில் என்னென்ன கிடச்சிருக்கும், அண்ட் பாஸாக வரக்கூடிய குள்ளபிட்டில் நம்ம எப்படி கீல் பண்ணியிருக்கோம், அவனை கீல் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் ஃபைனலி எல்லா செஸ்ட்டையும் கலெக்ட் பண்ணி எல்லா ரூமையும் கம்ப்ளீட் பண்ணி அந்த ரூம்குள்ளே வர என்னென்ன ட்ராப் இருக்குது அதை நம்ம எப்படி கிராஸ் பண்ணுறோம் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலாக நம்ம இந்த வீக்லி டஞ்சனை கம்ப்ளீட் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 50 கிட்ட குறைஞ்சது கிட்டத்தட்ட 50 கிட்ட நம்மளுக்கு ஈரி எலிமெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் ஃபைனலி டார்க் ஹோமன் சென்சரி அப்படிங்கிறக்கூடிய மீடியம் டிஃபிகல்ட்டியில் இருக்கக்கூடிய ஐஸ் டஞ்சன் நான் எப்படி ரன் பண்ணியிருக்கேன், அண்ட் எந்தெந்த ரூமில் யார் இறறாங்க அவங்களை எப்படி டிஃபிட் பண்ணியிருக்கோம், அண்ட் எந்தெந்த செஸ்ட்டில் என்னென்ன கிடச்சிருக்கு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாஸ் டெலிபோர்ட்டில் யார் வர அவங்களை எப்படி டிஃபிட் பண்ணியிருக்கோம், அதுக்கு என்ன ட்ரிக்ஸ் இருக்குது எல்லாத்தையும் நான் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்பர், நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் நாளில் போட்டுங்க. அப்போ தான் அடுத்த டார்க் டேஸ் பண்ணும்போது நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது குற்றம் குறை இருந்தாலோ இல்லை நான் ஏதாவது விட்டுருந்தாலோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து படித்து திருத்திக்க ட்ரை பண்ணுறேன், திருத்திக்கவும் செய்வேன். அண்ட் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் ராப் கேமிங். தேங்க்யூ கைஸ்.